கன்ஃபார்ம் பண்ணி கூட வந்திருக்கு. Gracias.
சுவாமி பத்தி எனக்கு தான் தெரிஞ்ச சுவாமியோட ஒரு பத்து வருஷம் நெருங்கிய பழக்கம் எனக்கு இருந்தது, அந்த பாக்கியம் கிடைச்சது. சுவாமியோட சரிசமமா வழக்கு எனக்கு தகுதி கிடையாது. இருந்தா கூட எனக்கூட சம வயசு இருந்ததுனால அவர் அந்த ஸ்னேகத்தோடு தான் என்னை ட்ரீட் பண்ணி எனக்கு எல்லா மரியாதையெல்லாம் கொடுத்தாரு. உண்டு இந்த ஆசிரியர் எதிராகவே இருக்கிறதுனால தினமும் நான் அங்கே போகிறது ஒரு 15 மினிட்ஸ். அது எனக்கு சத்சங்கம், சாஸ்திரநாமம், சந்தியாவந்தனம், சத்சங்கம் மூணு எனக்கு இருந்தது. இப்போ அந்த சத்சங்கிற பாக்கியம் இங்கே இருக்காது சுவாமிகளுக்கு போகிறதுனால. அங்கே அவர்கிட்ட இருக்கே அவர் காரட்சியம் பண்ணி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சாதாரணமாக கேட்டு தெரிஞ்சுப்பேன். அர்ஜுன் கிருஷ்ணன் கேட்ட மாதிரி ஜனம தான் கேட்டுருவார், தொந்தரவு பண்ணிட்டு இருப்பேன். அவரும் வந்து அதுக்கு ஒரு குத்து கொடுத்து எனக்கு பதில் சொல்லிட்டு இருப்பார். உடனே சொல்லாட்டா மறுபடியும் அந்த கிரந்தங்கள்லாம் எடுத்து பார்த்து ரெண்டு நாள் கேட்டு அவர் என்னை கேட்டது இருக்குன்னு சொல்லி கொடுத்தார். அவர்கிட்ட நல்ல லைப்ரரி இருக்கு, அவர்கிட்ட கிரந்தங்கள்லாம் எல்லா கிரந்தமும் இருக்கு, எல்லா வியாக்கியமும் இருக்கு. அது தவிர அவருடைய குறிப்புகள் அவர் கைப்பட ஆட்சிகள் எல்லாம் இருக்குது. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பிராமணனுக்கு ரெண்டு தொழில் தான், ஒன்று அத்தியாயமும் இன்னொன்று அத்தியாபகம். சுவாமி தினமும் அத்தியாயம் தான் ஆராதனை பண்ணி ஆராதனை பண்ணி அவர் கஷ்டத்துக்கு பிற்பாடு ஆள் வந்தாருன்னா ஒவ்வொரு டே கையில் இருந்தாலும் இருந்தால் இருக்கும். நான் எப்போ நினைஞ்சாலும் கேட்க முன்னாடியே அன்றைக்கு வந்தது பேர சொல்லி இதை நான் சேமிச்சுருக்கேன். டெய்லி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பண்ணிட்டு கிடைக்கிறதே கிடையாது. அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன், அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் பேச்சே கிடையாது. கையில் அந்த சம்பிரதாய கிரந்தங்கள் தான் இது வந்து நான் சேவிக்கிறேன்னு சொல்லுவேன். விசேஷமானது நான் சமயம் கேள்வி கேட்பேன். எனக்கு அப்புறம் தோணும் இப்போ ஏதாவது தெளிவுபடுத்துகிற தனமாக கேட்டுட்டு கூட எனக்கு தோணும். ஆனால் கேட்டதை அவர் மதிப்பிட்டு எனக்கு பதில் சொல்கிறார். அவர் ஒரே எனக்கு இப்போ கிட்டத்த பார்த்துக்கிறாங்க கீதி பற்றி ஒரே ஒரு உதாரணம் ஞாபகம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அந்த சுவாமி சொன்னது சர்வ சுலத்தில் சர்வ பாபேபி மோட்சிச்சாமின்னு வரல புண்ணியம் என்ன ஆகுதுன்னு எனக்கு தந்தேகம். பாவத்தை மட்டும் நிவர்த்தி பண்ண புண்ணியம் என்ன ஆகுது? புண்ணியத்தை அனுபவித்து மறுபடியும் பறக்கத்தானே பறக்கணும், மறுபடியும் பறந்தால் பாவம் தானே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்போவும் கீதை நான் வாசிக்க ஆரம்பிச்சுட்டு சந்தேகம் எனக்கு. புண்ணியாதம் கேட்குறது சரி, இங்கிலீஷ் டிஸ்கோட்லையும் சந்தேகம். அப்புறம் ஒரு நாள் 40th பாட்டம் ஐடிங்கிறது சரணாகரி ஒன்று கேசட் இருக்கு, அதை போட்டு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். அதை எப்படி சொல்லியிருக்கேன் அவர் யூஸ்வல் சைடில் புண்ணியம் ஒரு பாவம் தாண்டா சொல்ல இல்லை, எப்போ புனர்ஜென்மம் வருதோ அதுவும் பாவம்னு வச்சுக்கோ, அதனால் அதுவும் போயிடும்னு சொல்லியிருக்காரு. அவர் தாய்ச்சா கூட எனக்கு அந்த மனசு தெரியப்படலை. சுவாமி ஒரு நாள் கேட்டேன் அவர் டக்குன்னு சொன்னார், இதுக்கு புண்ணியத்தை நம்ம வேண்டி வாழ்க்கு தத்தம் பண்ணிட வேண்டியதுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப தெரியப்பட்டது, அப்ரோப்ரியேட்டாக பட்டது. ஏன்னா எத்தனையோ பாவங்களுக்கு நடுவில் நம்ம புண்ணியம் பண்ணி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அது எதுக்கு வெத்தமாக போகணும்? போச்சங்கள் நல்ல காரியம் பண்ணணும், யாருக்காவது கொடுத்துட்டு போகணும். எனக்கு தெரியும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய கல்வி செய்யாமல் சமயத்தில் கொஞ்சம் அவர் தெரியாமல் பண்ண அது திருச்சி வருதுல, அது மாதிரி டெய்லி ஒரு சமாதம் ரெண்டு சமாதம் நடந்துருக்கோம். எங்களுக்குள்ள சபாவில் இருந்து நம்ம நண்பர்கள்லாம் நமக்கு ஒரு பெருமை. இந்த தபால் மெம்பர், அந்த தபால் லைஃப் மெம்பர், சண்மான்கள் மெம்பர் கமிட்டி நம்ம சொல்லிக்கணும். சுவாமி மாதிரி இங்கே மெம்பராக இருந்தால் சபாவுக்கு பெருமை. இப்போ தபால் இந்த மாதிரி எங்கள்கிட்ட இருந்து சபா கேட்கணும் பெருமையாக இருந்தது. அவருக்கிட்டே அவருடைய கேடத்தில் நல்ல கிரந்தங்களாக பப்ளிஷ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ பகவத்கீதை அப்புறம் தங்கக்கு சொல்கிறதும் இதெல்லாம் அவருடைய கேடத்துலாம் பண்ணது. அதனால் புத்தகத்தை பிடிச்சமான அவருடைய முன்னுரையெல்லாம் அதில் இருக்குது. அதனால் அவர் வீட்டு கண்ணோட்டம் அவருடைய பேர் எப்பவும் இருக்கும். சபாமியுடைய சரித்திரம் எழுதினாக்க சுவாமிகளோட
முக்கியமான பேர் அது கண்டிப்பாக இருக்கும். அதனால மிஸ்ஸிங் வரப்படுவீர்கள் நாட் மார்க்கெட்டிங் வருது ரிமம்பரிங் சுவாமின்றதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் உடைய உங்களே தெரிஞ்சுக்கலாம் தெரியாத வாழ்க்கை சொல்கிறேன் மன்னியும் சுவாமின்ற பேருக்கு உடையவர் ராமந்திற்கு உடையவருக்கு தான் பேர். ஸோ தாத்தா திடீர்களுக்கு வந்து பாம்பே நாகமணின்னு சொல்கிற மாதிரி பாம்பே உடையவர்னு சொல்லலாம் நம்ம போய். அதனால் எனக்கு ரொம்ப வருஷம் அவர் மட்டும் இல்லை அவர் எல்லாருமே ஃபேமிலியோடு போனால் எனக்கு ரொம்ப இருக்கலாம் ரொம்ப சாயமாக இருந்தால் பெரிய மரத்து போட்டு சொன்னாரெல்லாம் அந்த நீங்கள் காலேஜுக்கே எல்லாம் இப்போ செக்ரட்டரி நேற்று தான் பண்ணாரு எல்லாருமே இனி எல்லாருக்கும் இங்கேயும் போகிற கூட இன்ஜினியரிங் சொல்லியிருக்க எல்லாரும் அதனால் எங்களுக்கு எங்கள் எல்லாருக்குமே கஷ்டங்களை விட்டு போகிறது விட்டு லைஃப்பில் நடக்கிறது தான் எல்லோரும் அவ்வளோ அவருக்கு போகிற பெரிய காலம் வருது. அதனால் அவர் சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கும் அவர் பேர் எப்பவும் இங்கே இருக்கும். அதனால் இனிமே நம்ம வேண்டிய வந்து பகவான் இந்த சம்சாரத்துடைய அவருக்கு என்ன என்ன லட்சம் நிகழ்ச்சிருக்காரோ தேவ ஆரோக்கியம் கொடுத்து சுயமாக இருக்கணும் என் காட் ஜெஸ்டி. டாக்டர் வரதராஜன் சுவாமி தேவை சார்
கெட்ட கர்மாக்களுடைய பலனும்
யார் சுத்தமா இருந்தாலோ அவர்கிட்ட நல்ல பலன்களும் சேர்றதுனால எல்லாமே சேஷமா விசேஷமா ஆயிடுறதுக்கு மனுஸ்மிருதியில இந்த விவகாரம் இருக்கு. கர்மாக்கள் எப்படி நாபுத்தம் செய்யதே கர்மாக்கள் இல்லாம செய்யதே அப்படிங்கிறது மனுவில் மனு தீர்மானம் பண்ணியிருக்கார். அதுதான் நம்முடைய சித்தாந்தம். இந்த சுவாமிய நாம இழக்க போறோம். இந்த ஊர்ல இருக்கிற விதத்துக்கான மெட்ராஸு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு போச்சு. ஒருவேளை ஏசி இருந்தாலே எட்டு மணி நேரம் போகிறது எப்படி இருக்க போறேன் நீ கும்போணத்தை 20 நாள்ன்னுட்டு எனக்கு இப்பவே வாணி ஏதாவது பண்ணு என்ன பண்ண முடியும். எல்லாரும் கஷ்டம் வரல மறுக்கா இல்லையா? அந்த மாதிரி அந்த ஊர் மட்டும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த ஊர்காரெல்லாம் மதுரா பிரவாசினி எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரா, அதனால கடன் போறா கடன் திரும்பி வர மாட்டான்னு அவெல்லாம் அழகா அந்த அழுகைக்கு நாம பார்த்தோம். அந்த அளவுக்கு வருத்தத்துக்கு நாம பார்த்தோம். அந்த ஒரு வருத்தத்தையும் நம்மளுடைய புண்ணியபாவங்களுடைய பலனாக கழிக்கிறான் சொல்லுவான்ட்டு அந்த நிர்ணயம். ஆக இவரை நாம இழக்கிறோம். இழக்கிறதுங்கிறது ஒரு சுவாமி அந்த மாதிரி காலத்தினுடைய ஒரு நியதி தான். கரவாதம் போட்டோம் நாம இருக்கிறதும் நாம ஒரு நாள் இன்னொரு இடத்துக்கு போய் இருக்க போறதும் உங்களோட நியமாவான அப்படின்னாவும் சுவாமியுடைய ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்துருக்கோம். ரொம்ப சின்ன வயசு எங்களோட சின்ன வயசே இல்லை அப்படிதான் சக்தி சரீர சக்தியும் புத்தியும் கிருஷ்ணன்டே இருக்கணும். சுவாமி ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் சார்பு கார்த்திகை சுவாமிக்கு ஏற்படும் இருந்து பெருமாளை திருவாராதம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பொழுது போகணும். நல்லபடி காலத்தை நப்பனே கண்ணா என்னும் என்னையாருடை வாரநாயகனே மணிமாணிக்க சுடரே எனவாம் முதல் சீவர மங்களத்தவர் கைதர உரை வானமாமலையே அடியே தொடர்வந்தருடே. இந்த பாசுரம் அடியேனுடைய ஊர் பாசுரத்திற்காக அடிய நடத்துகிறார். மகாசுவாமி இங்கு ஒரு பிரதிச்சேஷன்னால உடனே இந்த வளாக சொல்லிய நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். உபதேசத்தின் பெருமான ஆகவே இதை சொல்லணும்னு ஆசைப்பட்ட சுவாமியும் அடைய தோப்பனார் வந்து விசாரிச்சார். உடனே நம்மாழ்வாருடைய பிரதம சரணாகதி இந்த மனமாவுடைய உபதேசம் சொல்றான். ஆனா இந்த பில்டிங்கும் சரணாகதி இந்த சுவாமியோ வராக சுவாமி ஆழ்வார் வராக ரூபமாகவே ஏனவா இலங்கையின் நப்பனே கண்ணா என்பதாக அனுபவிக்கிறார். வராக சரமஸ்லோகத்தில் அகமஸ்வராமி பக்தம் யாமி பரமாங்கதின்னு வராக சரமஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. நிறையா செய்தா செய்தே நன்றா செய்தே என்றே போடும் என்று பெரியாழ்வாருடைய மங்களா சாதனம். அப்படிப்பட்ட அகம்ஸ்மராமி மத்தம் நயாமி பரமாங்கதின் பகவான் வந்து நம்மளை நினைச்சுக்கிறான். நம்ம பகவான் நினைச்சுக்கிறாமோ இல்லையோ, ஏன்னா அந்திமஸ்மிருதி எல்லாரும் அந்திமஸ்மிருதி அவசியம்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா அது எல்லாருக்கும் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே அகம்ஸ்வராமி மத்தம் நயாமி பரமாங்கதின்னு இது தர்ம வராக தர்மஸ்வாக வார்த்தை சிநேகரிசித்துட்டே என்பதாக அப்பேற்பட்ட வராக சுவாமி நடிச்சின உடனே அடையெல்லாம் ஞாபகம் வந்தது எனவா இளங்கின்ற அப்பனே கண்ணா அகம்ஸ்வராமி மத்தம் என்பதாக. சுவாமியை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போடலாம், எல்லாரும் உடனே போடா அடியன் துணி துணித்தறி மண் நிமிட துணிகள் 2-5 என்பதாக செக்ரட்டரியினுடைய ஒரு ஆஜ்ஞை. அதை பரிபாலித்துக் கொண்டு சுவாமியினுடைய ஒரு பெருமையை 2 விஷயத்தை சொல்லி அடியுடைய முடிக்கிறார். என்ன 2 பெருமைனா, சுவாமி பயணக்கட்டுரை எழுதுவதில் வல்லவர். துவாரகைக்கு போயிட்டு வந்தார். துவாரகை எப்படி போகணும் எப்படி வரணுங்கிறது எழுதி அடியுடைய தோப்பனார் கொடுத்தார். அடியன் தோப்பனார் அதை வச்சிருக்க அடியன் தோப்பனான் 108 திவதேசத்துல 2 திவதேச சேமிக்க முடியாது. துவாரகை ஒன்றுதான் இன்னும் சேமிக்கல. மொபைல் அடிக்கடி வராது போற. ஆனா இப்ப அந்த சேவிக்கிற பிரயத்திக்கவே எப்போது வராக சுவாமி ஞாபகமாக அவர் எழுதின பயணக்கட்டுரையை வச்சுட்டு இருக்காரு டைரியில. இவர் எழுதி கொடுத்தது அப்போ ஒரு நாள் இந்த காமிச்சார். நான் பார்த்தேன்
படுறா அப்படின்ற படிச்சேன். அது ஒரு 15 வருஷம் இருக்கும் முன்னாடி துவாரகை ஏழு. அப்போ படிச்சபோது சுவாமியினுடைய எடுத்து பார்க்கணும், நம்முள்ளே காலக்ஷேபத்துல நம்முள்ளே கோஷ்டியினுடைய காலக்ஷேபத்தை வரத நம்மூர் வரதர் எழுதினாராம். அப்படி முத்து முத்தா இருக்குமா எழுத்து, அது மாதிரி சுவாமியினுடைய எழுத்துக்கள் முத்து முத்தா இருக்கும் அப்படின்னு அவருடைய பெருமைக்கு ரெண்டு பெருமை. அவருடைய எழுத்துக்கு நம்மூர் வரதர் நம்மளே ஒரு காலக்ஷேபம் ஜாதிசம் எழுதுனா அப்படி முத்து முத்தான எழுத்துக்கு. பயணக்கட்டேர் எழுதுவதே வல்லவர். அகன்சுரான் நற்பத்தம் நயான் பரவாஞ்சதும் இயலான் இடங்கின்ற நப்பனே என்று அந்த வராக சொருவியான ஸ்ரீமுஷ்ணத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் ஸ்வயமுக்த கஷேத்திர எட்டிலே அவரும் ஒருவர். அப்பேற்பட்ட அந்த வராக சுவாமி, அந்த சுவாமி சாட்சாப்புல சிவன் முதல்ல எல்லாருமே சுவாமி சுவாமினா சொல்லுவா, சுவாமி அல்றா சுவாமி அல்றாருன்னு. சுவாமி எல்லாம் எந்த சுவாமி இல்லை, உடையவருக்கு அந்த உள்ள சுவாமின்னு பெயர். அதுபோல சுவாமி உடையவராக இருந்து நமக்கு 20 வருஷமா அந்த சபாவுக்கு பிரசிடண்டாக இருந்து எல்லாம் பண்ணார். சுவாமி வெங்கடாச்சார சுவாமியை ஞாபகப்படுத்தினார். வெங்கடா சுவாமியோட பிரிச்சேஷன் போன அப்புறம் கூட அவர் அடிக்கடி வந்துட்டு இருந்தார், அவருக்கு இருக்கிற தெரியும். அது மாதிரி சுவாமி அடிக்கடி எழுந்திருந்து வருவார் போவார் வந்துட்டு சிரிப்பார் என்பதாக வெங்கடாசங்க சென்னைக்கும் வராமல் பாம்பேக்கும் சென்னைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதுக்கு கண்ணன் அவனுக்கு கண்ணன் காலனை கண்ணும் திருநாமம் என்னும் நாராயணமேனு சொன்னா கூட ஐஸ்வர்ய ஆரோக்கியத்தை கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு இருந்து நமக்கெல்லாம் உடன்பாடு நாங்கள் பிரார்த்தித்து அடிக்க சொல்வதில் சொற்கற்றம் பொற்கற்றம் வெற்றம் வெறுப்பினும் அது மன்னித்து தரும்படி குவித்த வேண்டாம் புனித வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரவர்கள் நன்றி வணக்கம்.
முதல்லே வந்து வந்த உடனே பேப்பரை எடுத்து இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்கு எல்லாம் இருக்குன்னு யாரு உபன்யாசம் சொல்லுறாங்க இல்லையா, அங்கே வேலைகள் மட்டும் வேற போர்த்து தூக்கலாம் கிடையாது இல்லையா, அந்த ப்ரோக்ராம் எல்லாம் எங்கே எழுத்து பேப்பர்ல ஃபுல்லாக வந்துருக்கு இதுலாம் வரணும்ல்லை. அதை பார்த்தோடனே பார்த்தேன், பார்த்தாக்க பல இது இது வந்தது. அதில் வந்தோடனே கிருஷ்ணசபா எனக்கு போஜென்சி எல்லாம் விட்டு போச்சு, இருப்போம் நீங்க உட்கார்ந்துருக்க உங்க பேர் எடுக்கிறப்ப தெரியும் பேர் சொல்ல தெரியாது, அந்த ஒரு கஷ்டம் எவ்வளோ. அப்போ வந்து கிருஷ்ணசபா அவருடைய அட்வைஸ்மெண்ட் வந்துருந்தது, கிருஷ்ணசபாவில் ஒரு சுவாமியின் உபன்யாசம் இன்னைக்கு சொல்லி வந்தது 30 வருஷத்துக்கு முந்தி. அப்போ வந்தவுடனே அந்த உபன்யாசம் சொல்லக்கூடிய சுவாமி இருக்காரு, அவ நம்ம தாசத்தாரா இருக்கிச்சு எல்லாரையும் அனுபவிச்சு அழிச்சு 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 வந்து நாலு இது உபன்யாசம் பண்றதுக்கு வருஷம் மாசத்துல ரெண்டு நாள் வச்சுட்டு ஒவ்வொரு மாசம் போனவர் புரிஞ்சுதாங்க பவர் இருந்தது இருந்தது அவள சாப்பிட்டு போட்டு கொடுத்து பாக்கி செய்யலாம் அவன் ஆள் கொண்டு தான் நான் பாக்கி அப்படி இருந்துச்சு. அந்த இந்த சுவாமி வேலையாரே போயிருவா அவர் பார்க்கலாமே அப்படின்னு வச்சுட்டு இங்க வயதுல இங்க விஜாட்சியிலே தான் அப்பெல்லாம் நடந்தாலும் நடக்கலாம் சௌரியமா இருந்தாலும் சௌரியமா வந்து ஏன்னு வந்து சொல்லுடைய அவரை கேட்டு கிருஷ்ணசபாக உட்கார்ந்து கொடுத்துருக்காரு. அவ்வாறு ஒரு தேவனுக்கு இது நடந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் எந்த பூர்த்தி அந்த இடத்துல சொன்னாக்கோ. அப்புறம் வேற மேலே வந்துட்டேன், வந்தா இந்த சுவாமி உபன்யாசங்கள் இருந்த விசாரிச்சேன் இங்கே எங்கே தேவனுக்கு வந்துருந்து இல்லையா ரொம்ப சமூக பேப்பரில் பார்த்தேன் தேவனுக்கு. அப்போ கிருஷ்ணசபாவுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம எனக்கு ரொம்ப தொடர்ச்சி இல்லை, ஏன்னா ப்ரோக்ராம் இருந்தாலே வந்துருந்தது அது வந்து இங்கே போட்டோட வருஷ ப்ரோக்ராம் ரெண்டு பாக்கெல்லாம் வந்து என்ன விசேஷம்னாக்க எல்லா முக்கியமான நட்சத்திரங்களும் ஆச்சாரிய நட்சத்திரங்கள் பெருமாள் அத்தனையும் இங்கே நடந்திருந்த பார்த்தோட எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு அளவுக்கு வந்து இது வந்து இதை வச்சு வச்சு இந்து சபாவையே மனதூட்டிடா அப்படின்னு கேட்டார் எல்லாமே அதான் கரெக்ட். அதுவும் இருந்தது நாங்கள் வந்து ஏதோ ஒரு நாள் போனோம் நானு இன்னொருத்தர் இன்னொரு ரெண்டு சுவாமி எது பொறுமா நான் ரெண்டு ரெண்டு நாலு பேர் தான் உட்காந்து சேவிச்சோம். அதாவது அவ்வளோ தூரம் இப்போ இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி போகிற மாதிரி அப்போ இல்லை இப்போ இல்லைன்னாக்க உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஸ்ரீ இப்போ ஸ்ரீ அண்ணாறு கோஷ்டியாக இருக்கட்டும் பெருமாள் ஆச்சா ஆழ்வார் கோஷ்டியாக இருக்கட்டும் நல்ல மனசுக்கு நிறுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்க்குறது. நான் சொல்லணும் சொல்லியோ அதே சமாச்சாரம் ஏற்கனவே ராமாயணம் அப்பா சர்வீச நானும் விடாம தெரிஞ்சு வந்திருக்கேன், சத்தாபமாக கூட தெரிஞ்சிருப்பேன். அடுத்தது வந்து இத பெருமைக்கு சொல்லலை பாகவதம் இது வந்து நிறைய சேவிச்சிருக்கேன், இதுதான் முதல்ல சேவிச்சிருந்தது சர்வீச. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாம் சேவிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வாழ்வாறு போஷங்கள்லாம் சந்தியோட சொல்ல தெரியாது, ஏதோ வாசிச்சு இருந்தது. அதே போல சூத்திரங்கள் இருக்காங்க ஆச்சாரியனுடைய சூத்திரங்கள் தான் இருக்கு, எங்கோ வாசிட்டு போவோம் தமிழ் வாசிட்டு போவோம் சுலோகத்தை வந்து எப்படி சந்தை கொடுத்து வாசிக்கிறோம் அதுவும் தெரியாது. அப்படி வந்து சரி அப்போ வந்து முதல் முதல் வந்தேன், அப்போ வந்தவொடனே பார்த்து சேவிச்சிருவேன் தெரியாது பட்டாச்சாரிய தெரியாது. அப்பதான் சொல்றாங்க அதெல்லாம் சொல்லி தாத்தா நீங்க இங்கே உட்காரணும் விஷயங்களை கதையில இருக்கிற ஒரு வெற்றிடத்துனாக்க பத்து வரைக்கு ஸ்லோகத்தினுடைய ஒரு இருந்தால்தான் ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். அப்படி இருந்து எல்லாரும் அந்த ஆரோக்கியமா நல்லா இருந்து பெருமாள் சிவச்சுன்னு இருந்துட்டு பிரார்த்திக்கிறேன். இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் எனக்கு இவ்வளவு மரியாதை வேண்டியது இல்லை, நானும் உங்களில் ஒருவன் தான், அதனால
அதுக்காக ஒரு நன்றியை சொல்லி Thank you.